இது பார்ப்பா, இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இதோட பேப்பர்ஸும் ஷிஃபானி பேர்லயும் நேத்ரா பேர்லயும் இருக்கணும். நீங்க கவலையே படாதீங்க சார், 15 நாள்ல எல்லா பேப்பர்ஸும் ரெடி ஆயிடும். நான் போயிட்டு வரேன் சார். ஷூர், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களோட மருந்து சார். நீ ஒருத்தன் தான்பா என்னோட எல்லா மருந்தையும் டைமுக்கு கொண்டு வந்து தர. ஏன்னா எனக்கு தெரியும் சார், இந்த ஒரு வேளையை மட்டும்தான் நீங்க வழக்கமா மறந்து போயிடுறீங்க. அது சரி, அந்த டாக்ஸ் ஃபைல் ரெடி ஆயிடுச்சா சார்? அதுக்காக தான் சிஏ கூப்பிட்டுருக்காரு, நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ரிஷப், உங்க அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போற சார்? அவங்க சீக்கிரமே உங்களை மீட் பண்ண வருவாங்க சார். இப்போ நான் போய் சிஏ பார்த்து வேலையை முடிச்சிடறேன். ஓகே. நேத்ராவை ரிஷபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவன் அவளை நல்லா பார்த்துப்பான், சந்தோஷமாகவும் வச்சுப்பான். அக்கா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, நீ யூஎஸ் போய் செட்டில் ஆகணும், அங்கே உன் பிஸ்னஸை நீயே பார்த்துக்கணும். ஆனால் அப்படிலாம் நடக்காம நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்ட. என்ன செய்ய சொல்ற, நம்ம அப்பா இப்படி ஒரு நாட்டுப்புறத்தானுக்கு என்னை கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. இவருக்கு வேலையை தவிர வேற எந்த விஷயத்திலும் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இது நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு யூஎஸ்ல ஒரு கிரீன் கார்டு கிடைச்சா நேத்ராவுக்கும் சேர்த்து எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்போ இதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லப்பா. இருக்கா, ஒரு ஆள் இருக்கா இந்த வேலையை செஞ்சு கொடுக்க. ரியலி? யார் அந்த ஆளு? இருக்கா, உடனே மீட் பண்ணலாம். நான் எப்படி சொல்றேனோ நீ அப்படியே செஞ்சுக்கிட்டு. என் மாமாவோட பிசினஸ் மட்டும் இல்லை, அவருடைய மொத்த சொத்தையும் நம்ம ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டுடலாம். சரி, உங்க அக்கா, உங்க அக்கா பொண்ணோட நிலைமை? எங்க அக்காவோட பேராசை தான் எல்லாமே எனக்கு கொண்டு வர போகுது. அப்புறம் அவளுடைய பொண்ணு, அவ கூட நீ பழகிட்டு சொல்லு, அவளை எப்படி யூஸ் பண்ணலான்னு. ரொம்ப சேட்டப்படுவாய் தம்பி. வணக்கம் அங்கிள், உட்காருங்க. இது இவங்க அன்ஷூலோட, உட்காருங்க. இவங்க தான் அன்ஷூலோட பேரண்ட்ஸ், யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு கூட தெரியுமா, இவங்க கிட்ட கிரீன் கார்டு இருக்கு, பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அது மட்டும் இல்ல, நேத்ரவ சம்பந்தம் பேச இவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் போதும். இப்போ பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கும் போது பெரியவங்க நாம தானே சேர்த்து வைக்கணும். என்னாச்சு? ஐ அம் சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க இந்த விஷயமா இன்னைக்கு வருவீங்கன்னு தெரியாது. ஆக்சுவலா இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்ரா முதல்ல படிப்பை முடிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நேத்ராவுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்து வச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ அம் சோ சாரி. பெரிய மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம், நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகே. ஹவ் டேர் யூ! உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? எனக்கு பிடிச்ச பையனை நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஷிஃபானி, நேத்ராவோட படிப்பே இன்னும் முடியல. முதல்ல அவளை படிக்க விடு. அவங்கள வர சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்கிறது உனக்கு ஏன் தோணாம போயிடுச்சு? ஆனா இந்த மாதிரி என்ஆர்ஐ மாப்பிள்ள நீங்க ரெடி பண்ணுவீங்களா? நேத்ரா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுவா, அவளோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? இந்தியாவிலயும் சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்காங்க, அமெரிக்கா போய் பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு அன்ஷூல பத்தி என்ன தெரியும்? அவனை பத்தி எல்லாம் தெரியும். அவன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா கூட இருக்கலாம்ல. அவனை பத்தி நீ ஏதாவது விசாரிச்சியா?
நரேஷ் தான் அவனை இன்ட்ரோ듀ஸ் பண்ணான். அப்படி தப்பா நாங்களே இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டான். அவன் முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலையா, அவன் பிசினஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல வேலைக்கு போறதுக்கே லாயக் இல்லாதவன். உங்களோட இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. முடிவு பண்ணியாச்சு, நேத்ராவோட கல்யாணம் அன்ஷூர் கூட தான் நிச்சயம் நடக்கும். காட் இட். இதை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், பெர்மிஷன் கேட்கல. ஷிஃபானி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் நேத்ராவுக்காக ரிஷபை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனால் நம்ம நேத்ராவை மட்டும் இல்லை நம்ம பிஸ்னஸையும் நல்லா பார்த்துக்க முடியும். நல்லாவும் பார்த்துப்பான். அப்பா, நானும் அன்சுலும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லை, என்னோட லைஃபுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பையன் தேவை. உங்களை மாதிரி கண்டிப்பாக எனக்கு வேணாம். ஸோ ப்ளீஸ், நீங்கள் வேணும்னே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாதீங்க. நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் கல்யாணத்தை அன்சுல் கூட நடத்த மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைனா வராமல் இருங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ஜாக்கிரத, இன்னொரு வாட்டி என் மேலே கை வச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவ எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? இவ இப்படி பேசுறதுக்கு காரணம் உன் தம்பி தான். அவன் தானே ஹன்ஷோல இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அவனே ஒரு பொறுப்பு இல்லாதவன் முட்டாள். அவன் இன்னொரு தடவை அவனை முட்டாள்னோ இல்ல பொறுப்பு இல்லாதவன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கெட்டு போயிடும். உங்களுக்கு என்னன்னு சொல்றது? அண்ணி எவ்வளவு மோசமானவங்களாயிட்டாங்க. இத்தனை வருஷமா நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமேலாவது எதிர்த்து பேசுங்க. ஒரு தடவை அவங்கள மிரட்டுங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் அவங்களே வழிக்கு வந்துருவாங்க. நீ எல்லாம் ஒரு நல்ல பொம்பளையா? உன் அண்ணன் குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? இவ்வளவு வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். உங்க புருஷன் தானே அவரு, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தீங்களா? நீ இந்த அளவுக்கு பேசுறியா? ஜஸ்ட் ஷட் அப் ஓகே. வாய மூடிட்டு வெளியில போயிடு, இல்லாட்டி கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளிடு. காட் இட். உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்து ஷிஃபானி. நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்க. நம்ம நேத்ராவோட கல்யாணம் ரிஷப் கூட நடக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என் ப்ராப்பர்ட்டில இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நயா பைசா கிடைக்காது. எல்லா பவர் ஆஃப் அட்டர்னியையும் ரிஷப்க்கு எழுதி கொடுத்துருவேன். எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அவன் தான் என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுப்பான். Got it? இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.